மரணம் என்பது மனிதனுக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அது அரசு மூலம் வரக்கூடாது என்று தூத்துக்குடியில் காமெடி நடிகர் மயில்சாமி தெரிவித்தார். தூத்துக்குடியில் கடந்த 22ஆம் தேதி ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான போராட்டத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறி வந்தனர். இந்நிலையில் தூத்துக்குடிக்கு வந்த காமெடி நடிகர் மயில்சாமி துப்பாக்கிச் சூட்டில் பணியானவர்களின் வீடுகளுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறினார். தொடர்ந்து மருத்துவமனையில் காயமடைந்தவர்களை சந்தித்து நடந்த சம்பவங்களை கேட்டறிந்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு இவர்களுக்கு கிடைத்த பரிசு மரணம் என்றார். அவர்களின் வழி நமக்கு தெரியாது என்ற அவர் அவர்களது வேதனை மிகுந்த கஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறினார். மரணம் என்பது மனிதனுக்கு எப்போது வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அது அரசு மூலம் வரக்கூடாது என்றார். மரணம் இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து நிறைய பேர்த்துக்கு நிம்மதியான தூக்கங்கள் கிடையாது. அதில் நானும் ஒரு என்னை பார்த்ததுமே அவங்க கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. உள்ளே பார்க்கும்போது அதோடய வழி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பட் அந்த வேதனை இருக்குது தெரியுங்களா, அது மனசு ரொம்ப நம்மளை கஷ்டப்படுத்துது. இங்கே வந்தோன்னே எல்லாமே சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை தான், சார் நீங்கள் கொஞ்சம் இப்படியாவது சொல்லி எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க. இன்னும் வந்து வீடு வீடாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு பையன் சொல்கிறான், சார் எனக்கு 2 வயசு குழந்தை, என் மாதம் வைஃப் வந்து 8 மாதம் கர்ப்பமாக இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க, நான் இங்கே பெட்டில் இருக்கேன், என் வாழ்க்கையை நினச்சி பாருங்க அப்படின்றாங்க. அப்புறம் எல்லோரும் வந்து சொல்கிறது என்னென்னா, எங்களை ஏன் இப்படி வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரே குறிக்கோள் எல்லோரும். நான் திருத்தருவாக போயிருக்கேன், நான் ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ மற்றவங்களை குறை சொல்லவோ அதுக்கெல்லாம் நான் இங்கே வரவே இல்லை. நான் பணக்காரனும் கிடையாது, சாதாரண சராசரி மனுஷன், துக்கத்தில் பங்கு போட்டுக்கலான்னு தான் வந்திருக்கேன். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொருத்தர் பேசும்போது அந்த 13 பேர் தான், நானும் ஒருத்தவங்களும் சந்தோஷப்பட்டுருக்கேன். ஏன்னா இறந்தவங்களுக்கு ஒன்றும் கிடையாது, போயிட்டாங்க, இருக்கிறவங்களுக்கு தானே பிரச்சனை. எவ்வளோ பிரச்சனையோ சொல்லி பாருங்க, அவங்க எல்லாமே என்கிட்ட கேட்குறது என்னமோ, நான் ஒரு பெரிய அரசாங்கம் சம்மந்தப்பட்ட மாதிரி எல்லா கோரிக்கையும் என்கிட்ட வைக்கிறாங்க, நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. தயவுசெய்து நான் ரொம்ப கையெடுத்து கும்பிட்டு பொதுவாக ஜென்ரலாக ஒரு வார்த்தை சொல்கிறேன், மக்களை சந்தோஷமாக வச்சுங்க சார், மக்களை கண்ணீர் விட வைக்காதீங்க சார். அது நினச்சி பார்த்தா ஒன்றும் புரிய மாட்டாங்குது. மரணம் என்பது மனிதனுக்கு உண்மை, எப்படி வேணால் வரலாம், அதை பற்றி யாரும் விமர்சிக்கலை. ஆனால் அரசாங்கம் மூலியமாக வரக்கூடாது. அரசாங்கம் மூலியமாக நல்ல விஷயங்கள் வரணும், உதவிகள் வரணும், பாதிக்கப்பட்டவர்கள் முன்னால் விஷயங்களை கேட்கணும். தயவு செய்ய சொல்கிறேன், அது ரொம்ப மன வேதனையாக. அதனால் இனிமேல் நடந்ததாகவே இருக்கட்டும், நடக்க போகிறது நன்றாக இருக்க வேண்டும்.